மருமவனே, மதனி எதுக்கு திட்டுற? அதுவா சமைச்சது? உன் பொண்டாட்டி தான் எல்லாத்தையும் சமைச்சா. அவ அண்ணனுக்கு பிறந்த நாளுன்னு சமைய கட்டிய ரெண்டு பண்ணிட்டா. அதானா செல்லத்தா எப்பவும் கண்ணு முன்னு தெரியாமலா என்னைக்கும் இப்படி எல்லாம் சமைச்சது இல்லையான்னு பார்த்தேன். மாமா, உண்மையிலேயே உப்பு உறுப்பு அதிகமா இருக்கா இல்ல சும்மா என்ன கிண்டல் பண்றதுக்காக ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? உண்மையதான் சொல்றேன், சாப்பாட வாயில வைக்கவே முடியல. சமைக்கும் போது சமையல கவனம் இருக்கணும். அதை விட்டு யாரையாவது நினைச்சு சமைச்சா எல்லாம் இப்படிதான் தப்பு தப்பா இருக்கும். டேய் ராஜபாண்டி, டேய் நில்றா, நில்றான்னு சொல்றேல்ல. சரி சார், எங்களுக்கு பணம் எப்ப டிரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? இன்னைக்கே இன்னைக்கே பண்ண சொல்றேங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்ல ராஜபாண்டி. ஓப்பனா சொல்லணும்னா உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் இதுவரைக்கும் எத்தனையோ பேர்கிட்ட மணல் வாங்கியிருக்கேன், உங்களை மாதிரி யாரும் சொன்ன நேரத்துக்கு டெலிவரி பண்ணதே இல்லை. என்கிட்ட ஒரு நேர்மை இருக்கிற மாதிரி உங்ககிட்டயும் ஒரு நேர்மை இருக்கு. அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னங்கய்யா பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? தேங்க்ஸ்ங்க. இந்த மாதிரி பிசினஸ்லாம் நல்லவங்களை பார்க்கறது ரொம்ப ரேர். அப்படி பார்த்தா அவங்கள விட்டுறக்கூடாது, இது என்னுடைய பாலிசி. அதுக்கு என்ன சார் நீங்க சொல்லுங்க சார், இதுக்கப்புறம் மணல்லாம் சப்ளை பண்ணிட்டே இருக்கோம் தொடர்ந்து. நோ 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 நோ, உங்களை மணல் சப்ளை பண்ற ஆளா மட்டும் வச்சுக்க எனக்கு விருப்பம் இல்லை. உங்களுக்கு நான் ஒரு சூப்பர் சான்ஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நடந்து போறவனுக்கு ராக்கெட் கிடைச்ச மாதிரி அப்படியே ஒரேடியா பறந்து இல்லாம. அதா கரெக்டா சொன்னேன், அதனாலதான் பார்ட்னர் ஆகிறதுக்கு ஒத்துக்கிறேன்னு பேப்பர்ல கையெழுத்து போட்டு குத்துறேன். சொல்றீங்க நீங்க இப்ப கழுத்து போட்டு கொடுத்தீங்க, நான் உங்க கூட தானே இருந்தேன். தங்கம் இல்ல, நீ முதல்ல வெளில வந்துட்டல்ல அப்பதான். ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என்கிட்ட கேட்காம ஏன் கழுத்து போட்டீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணாம போச்சு? இல்ல தங்கம், அவர் வந்து என்ன மர்மவனே, நீ என்னமோ தப்பு பண்ணவனாட்டோ, எதுக்கு பயந்து பயந்து பதில் சொல்லிட்டு இருக்க? வாழ்க்கையில சாதிக்கணும்னு துடிக்கிற ஆம்பள எல்லாத்துக்கும் பொண்டாட்டியோட சம்மதத்தை கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது. வெளியில இருக்கிற வேலையை பத்தி வீட்டுல இருக்கிற பொம்பளைக்கு என்ன தெரியும்? மாமா, என்ன இருந்தாலும் பொண்ணு கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வாழ்த்த போறவங்க தான். வாழ போறது அவதானே மாமா? என் மாப்பிள்ள சின்ராசோட வாழ போறது அவதான் சொல்லு. இல்ல மாமா, அப்படி நான் சொன்னா ஒண்ணு நான் சொன்னது பொய்யா இருக்கும், இன்னொன்னு பொண்ணியோட ஆசைக்கு அது எதிரா இருக்கும். என்ன மர்மகளை சொல்ற? ஆமா மாமா, அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இத சொல்ற கஷ்டத்தை அந்த சாமி எனக்கு கொடுத்திருக்கவே கூடாது. ஆனா என்ன பண்றது, பொண்ணு நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் வேற வழி இல்லாம இதை நான் உங்ககிட்ட சொல்றேன் மாமா. என்ன சொல்ல வர மர்மகளே, இப்பவே கையுங்காலெல்லாம் விட விடங்குது, என்ன விஷயம்னு என்ன மாப்ள அமைதியா இருக்க, தாலிய வாங்கிக்க. எனக்காக எதுவும் அந்த சாமி கிட்ட கூட கேட்டதில்ல மாப்பிள, முதல் முறையா உங்ககிட்ட எனக்காக ஒன்னே ஒண்ணுதான் கேக்குறேன், இந்த தாலிய கட்டு மாப்பிள. மாப்பிள, ஊர்க்காரங்களுக்கும் உறவுகாரங்களுக்கும் எவ்வளவோ பண்ணிருக்கியா, நான் உங்க அம்மா கூட பிறந்த பொறுப்பு, தாய் மாம எனக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த தாலி அவ கழுத்துல கட்டியா.
வேணாம், நான் என் வழியை தேடிக்கிறேன்.